ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தத்தாத்ரேய யோக சாஸ்திரத்திலிருந்து தான் ஐந்தாவது பகுதி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம விட்டாலும் சரி தத்தாத்ரேயர் விடுற மாதிரி இல்லை, சொல்கிறது தான் சொல்கிறேன் மாட்டேன் முழுசாக சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு பக்கத்தை எங்கிட்டிருந்து பிடிஎஃப்ல ஒரு நாலஞ்சு பக்கம் இல்லைங்க. அந்த கடைசியில் அந்த சமாதி நிலை அப்படின்னு பார்த்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேஜஸ் இல்லை. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அரவிந்த் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு இந்த நாலு பேஜ் பாக்கி இருக்குது, அதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லிடுங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். அதனால் இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம், இன்றைக்கும் திங்கக்கிழமையும் பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு கியூ அண்ட் டே வந்துடும் இல்லைங்களா, ஸோ திங்கக்கிழமையும் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய விதமெல்லாம் என்னென்ன முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யோகா கிளாஸ் எல்லாம் போயிருப்பீங்க இல்லையா, சின்ன அட்லீஸ்ட் சின்ன வயசில் இந்த பள்ளிக்கூடம் படிக்கும்போதாவது ஏதாவது ஒரு வாத்தியர் வந்து யோகா சொல்லி தந்திருப்பாங்க. அந்த யோகாவில் ஏன் பண்ணோம் எதுக்கு பண்ணோன்னே தெரியாமல் நம்மளை குனிஞ்சு நிமிர சொல்லிவிட்டு மூச்சோட சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அது எல்லாமே நம்ம உண்மையாலுமே இந்த சமாதி நிலை அடைவதற்குண்டான யோகா பயிற்சி முறைகள் தான் அப்படிங்கிறது இதை படிக்கும்போது தான் தெரியுது. இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும், நீங்கள் எல்லாம் பார்க்க கூட செஞ்சுருப்பீங்க, இந்த வீடியோ அது இதில் எல்லாமே கூட பார்த்துருந்துருப்பீங்க. அப்படி என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். ஸோ நேற்று பார்த்ததனுடைய தொடர்ச்சி என்ன, சமாதி நிலை, அதாவது நிர்குண பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம நிலை. ஸோ அதை வந்து ஒரே அந்த நினப்பாகவே இருக்கும் பொழுது சமாதி நிலை அப்படிங்கிறது வாய்க்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். எவ்வளவு நாளில் வாய்க்குங்கிறது அதுதான் கண்டினியூஷன், அதை நேற்று சொல்லலை. அப்போ அந்த சமாதி நிலை எவ்வளவு நாளில் வாய்க்கினா, வெறும் 12 நாளில் சமாதி நிலை அப்படிங்கிறது நமக்கு வாய்ச்சிரும் அப்படிங்கிறார். ஸோ அந்த நிர்குண பிரம்மம் எதுவுமே இல்லாத ஒரு தன்மையில் அப்படியே மனசு அமைதியாக எந்த விதமான ஒரு எண்ண ஓட்டமோ எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் 12 நாளில் நமக்கு சமாதி நிலை அப்படிங்கிறது வாய்க்கும் அப்படிங்கிறார். ஸோ அது வாய்க்கும் பொழுது அதற்கு பேர் என்ன, சமஸ்கிருதத்தில் அந்த பேர் பாருங்கள், ரிதாம்பர பிரஜ்ஞா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாம் தெரிந்த நிலை, அனைத்தும் அறிந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல தான் இந்த ஜீவன் வந்து பரமாத்மா, ஜீவாத்மா வந்து பரமாத்மா கூட போய் சேரக்கூடிய, ஒன்றரை கலக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் என்ன பியூட்டின்னா, உடலோடு இருக்கும் பொழுதே நம்ம சமாதி அடையிறோமா, இவங்களை வந்து ஜீவன் முக்தர் அப்படின்னு நான் சொல்ல, இவரே சொல்கிறார். யார், தத்தாத்ரேயரே. முக்கி முக்கி வசிஷ்டர் வந்து ஒரு புக்கு பூரா சொல்கிறார், எப்பா நீ போய் இந்த யோக மார்க்கம் உண்டு, இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பார்த்த பாருங்க யோக மார்க்கம், இதெல்லாம் பண்ணியும் நீ வந்து முக்தி அடையலாம். அதுக்கு பதிலாக ஞான வழியில் போகிறது ரொம்ப ஈஸி, எல்லாமே வந்து சாமி தான், எல்லாமே வந்து ஆத்மஸ்வரூபம் தாங்கிறது நீ உணர்ந்துட்டேனாலே போதும், நீ ஜீவன் முக்தர் அப்படிங்கிறார். அதே விஷயந்தான் இங்கேயும் சொல்கிறார், ஆனால் யோக மார்க்க மூலமாக நமக்கு இந்த ஜீவன் முக்தர் நிலையை சொல்கிறார். சரி, உடல் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே உடல் வந்து வஜ்ரம் போல் உறுதியாக இருக்குது, சமாதி நிலை கொண்டுட்டோம், நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மா அந்த பிரம்ம நிலையோட கலந்துருச்சு, நம்ம அந்த ஜீவன் முக்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு போயிட்டோம். இப்படி போனதற்கு பிறகு அந்த யோகியானவன் அந்த உடலை விட்டு அவன் எப்போ நினைக்கிறானோ போதும், நான் இங்கே இருந்தது போதும் அப்படின்னு சொன்னால் இந்த உடலை வந்து அப்படி இங்கேயே விட்டுட்டு அவங்க வந்து போய் அந்த பிரம்மத்தோடு அப்படி பூரணமாக கலந்து நின்னரலாம். அப்படியெல்லாம் இல்லை, நான் வந்து இன்னும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விருப்பம் அவனுக்கு இருக்கும் பட்சத்தில் அவன் மறுபடியும் இந்த உடலுக்குள்ளே வந்து இந்த உலகத்தில் அவன் வந்து பூரணமாக சுற்றி தெரியலாம். அப்போ அவனுக்கு இந்த அனிமா லஹிமான்னு சொல்லக்கூடிய அந்த அட்டமாசத்துக்கள் எல்லாமே அவனுக்கு பூரணமாக வாய்க்கப்பட்டிருக்கும். அப்போது இந்த உலகத்தில் வாழும்பொழுது அவனே ஒரு கடவுள் போலவே அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். உன்னதமான ஒரு மனிதனாக அவனை பார்க்க முடியுமா, முடியும். ஒரு தெய்வமாவோ தேவதையாவோ, யக்ஷர்கள் யக்ஷினிகள், ஸோ அந்த மாதிரி டெமிகாட்ஸ்ன்னு சொல்கிறவாருங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உருவங்கள் அவனால் எடுக்க முடியுமா, முடியும். இல்லை ஏதாவது ஐந்து அறிவு ஜீவன்கள், சிங்கம், புலி, மான், கரடி, என்ன வேணாலும் சரி, என்ன வேணாலும் பண்ணலாங்கள்ட்டலாம். ஸோ இந்த பூமியில் இந்த உடலோடு அவங்க வாழும்பொழுது இப்படித்தான் இல்லாத அளவுக்கு கற்பனையோடு அவங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக அவர்களால் வாழ முடியும் அப்படிங்கிறார். ஸோ ஓ சங்கிருதி, ஸோ சங்கிருதிங்கிற முனிவருக்கு தானே இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார், நான் சொல்கிறது கவனமாக கேளு. இதற்கு பேர் தான் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது முதல் முதல்ல யார் தந்தா அப்படின்னு சொன்னால், கவி சுக்கராச்சாரியார் அப்படிங்கிறவர் தான் தந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறார். உடனே டொயிங்கன்னு கீழே திருமூலர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி போட வேண்டாம், இருக்கிறத நம்ம கவனிச்சுக்குவோம் சரிங்களா. கவி சுக்கராச்சாரியார் இதை தந்தார், நான் வேறு ஒரு முறையும் சொல்லித்தர்றேன். இந்த அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது தான் இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தோம், நான் இன்னொரு முறை இருக்குது. இது வந்து சித்தர்கள், கபிலா அப்படின்னு சொல்லக்கூடிய போல இருக்கக்கூடிய நிறைய சித்த புருஷர்கள் பயிற்சி பண்ண முறையை நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ மேல் சொன்ன அந்த அஷ்டாங்க யோகத்திற்கும் பின் சொல்லக்கூடிய அந்த சித்தர்கள் பயிற்சி பண்ணக்கூடிய அந்த யோக முறைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், அட ஒரு வித்தியாசமும் கிடையாது, பயிற்சி பண்ணக்கூடிய முறை தான் வேறு மாதிரி இருக்குமே தவிர அதனால் கிடைக்கக்கூடிய பலன் எல்லாமே ஒன்று தான். ஸோ அதனால் இது ரெண்டில் எதை வேணாலும் நீ பண்ணலாம். இப்போ நான் வந்து சித்தர்கள் பயிற்சி பண்ண அந்த முறைகளை சொல்கிறேன், கவனமாக கேளு அப்படின்ட்டு முதல் ஆரம்பிக்கிறார். இது எல்லாமே முத்திரைகள். ஸோ இப்போ வரக்கூடியது தான், இதில் இருக்கக்கூடிய எல்லா முத்திரையுமே பார்க்குறக்கு ஈஸியாக இருக்குது, கேட்குறக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டவால்னு பண்ணுறதுக்கு உட்காந்துருந்துடாதீங்க. அப்புறம் எங்கே போகிற மாதிரியாக தான் என் மேலே வந்து ஏறாத்தாங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஒரு சிலது ஈஸி,
ஒரு சிலது கண்டிப்பாக குரு மூலமாக இருந்து பண்ணுறது தான் சரி. உடலில் பெருமளவு மாற்றம் வரும். நம்ம வாட்டுக்கு ஜாலியாக வாரி கட்டி தின்னுட்டு டெய்லியும் வேலைக்கு ஓடிட்டு வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறது சரிப்பட்டு வராது. ஸோ இவரே சொல்லியிருக்காரு, இதெல்லாம் சித்தர்கள் மட்டும்தான் பண்ணுவாங்கங்கிற மாதிரி அவர் அழுத்தி ஒரு சிலதுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ கவனமாக கேட்டுக்கங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த குரு மூலமாக போய் ஏதாவது பண்ணுறதுன்னா ஓகே, ஒரு சிலது ஈஸி, அது பண்ணும், அது வேணால் பண்ணலாம். ஒன்றுனா அப்படி பார்த்துட்டே வருவோம். ஃபஸ்ட்டு மகாமுத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து பைரவர் அவர் வந்து நமக்கு தந்தது அப்படின்னு சொல்கிறார். மகாமுத்திரை அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ரெண்டு காலில் ஏதோ ஒரு காலை என்னால் பண்ணி காமிக்க முடியாது, நான் அந்த பிக்சர்ஸ் வேணால் போடுறேன் சரிங்களா. ஸோ ஒரு காலை வந்து நம்மளுடைய அந்த தொடைப்பகுதி, நம்மளுடைய உறுப்பு இருக்குல்ல, இந்த பிறப்பு உறுப்பு சரியாக அதுக்கு சென்டரில் நம்மளுடைய குதி வந்து அந்த பிறப்பு உறுப்பினுடைய சென்டரில் வர மாதிரி மடித்து வச்சுட்டு ஒரு கால். ஸோ இப்போ வலது இடது இங்கே மடித்து வைக்கிறீங்கன்னா வலது அப்படி நீட்டி வச்சுக்கணும், நல்லா மூச்சு இழுத்து இப்படியே மெதுவாக போய் நம்மளுடைய அந்த இது இருக்குல்ல கட்டவரல், அதை வந்து தொடணும். ஸோ நல்ல அப்படி மடிஞ்சிருப்போம். அப்படி இருந்துட்டு அப்போ உள்ளே போகும்பொழுது மூச்சை வெளியிடுவோமா, அப்படி மூச்சை எடுத்தோம் கீழே போகும்போது மூச்சு விடுவோம், அதே பொசிஷனில் இருந்துட்டு மூச்சை நல்லா உள்ளே இழுக்கணும். எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இழுக்கணும். இழுத்துட்டு கும்பகம், ஸோ எவ்வளவு நேரம் உள்ளே வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வச்சுட்டு திருப்பி அப்படியே மேலே வரும்பொழுது அந்த மூச்சை அப்படியே விட்டுட்டே அப்படி மேலே வரணும். இது ஒன்று. இப்போது இடது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் திருப்பியும் இடது காலை நீட்டி வலது காலை அப்படி மடித்து வச்சு இதே ப்ரொசீஜர் திருப்பியும் பண்ணணும். இதுக்கு பேர் தாங்க மகாமுத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது சரியா. இதே விஷயத்தை பத்மாசனம் மாதிரி காலை வந்து தொடைக்கு மேலே இப்படி போட்டு இப்படி உட்காரம் இல்லையா, இல்லை ஒரு கால் தான் போட முடியும், நிறைய பேர்னால பத்மாசனம் போட முடியாது, என்னால் முடியாது. ஸோ ஒரு கால் இப்படி போட்டு உட்காரிங்கனாலுமே நம்மளுடைய தாடை இருக்குல்ல அதை இப்படி வச்சுக்கணும். அப்போ இப்படி வச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்து கும்பகத்தில் அப்படி எவ்வளோ நேரம் நிறுத்த முடியும் நிறுத்திட்டு மெதுவாக அப்படியே விடணும். இதுக்கு பேர் மகாபந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி வந்து அந்த காலை மடித்து நீட்டி இது பண்ணுறது மகாமுத்திரை. அப்படி இல்லை நான் வந்து இந்த ஆசனம் போட்டு பத்மாசனமோ சுகாசனமோ சித்தாசனமோ சமணங்கால் போட்டு கூட உட்காந்துக்கலாம். உட்காரும்பொழுது இந்த தாடை வந்து இப்படி வச்சுட்டு மூச்சை நல்லா இழுத்து தக்க வச்சு எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருந்துட்டு அப்புறம் மெதுவாக அந்த மூச்சை வெளிவிட்டு அதுக்கு பேர் மகாபந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மகாபந்தனம் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரிஸ்க்கு. இது இவரே சொல்கிறார், யார், தத்தாத்திரேயரே சொல்கிறார், இதெல்லாம் சித்த புருஷர்கள் மட்டுமே செய்யக்கூடியது அப்படின்ட்டு. என்னென்னா கீழே உட்காந்துட்டு தான் இருக்கும், அப்படி நம்ம உட்காந்துட்டு தான் இருக்கோம், உட்காரும்பொழுது நம்மளுடைய குதம் இருக்கு இல்லையா பட்டக்ஸ், ஸோ அதை வந்து இப்படி லேஸ் அப்படி மேலே அந்த மசிலை வந்து இப்படி கண்ட்ராக்ட் பண்ணி இப்படி இது பண்ணிவிட்டு அப்போ நம்ம ஒரு லேஸ் அப்படி ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன ஆகும்னா நம்மளுடைய குதம், நம்மளுடைய ஆசனமாக இருக்கு பாருங்க, அது இப்படி சுருங்கி விரியக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அப்போ என்ன ஆகும்னா உள்ளிருந்து நம்மளே வலுக்கட்டாயமாக அந்த உஷ்ணத்தை கிளப்பி அந்த குண்டலினியை மேலே எழுப்புறதுக்குண்டான வழிமுறையாக இருக்கும். ஸோ இது யோக முறைகள்லேயும் உடல் மேலே ஒரு பலம் வந்ததற்கு பிறகு செய்ய வேண்டிய விஷயம். எடுத்தோன்னே அதை பண்ண வேண்டாம், மகாபந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது பண்ண வேண்டாம். மூணாவது கேசரி முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம தமிழில் தமிழ் அந்த ழா சொல்கிற மாதிரிங்களா, தமிழ் அப்படி சொல்லும்போது என்ன ஆகும், நாக்கினுடைய நுனி உள்ளே மடிஞ்சு இப்படி போகும், இந்த நாக்கினுடைய நுனி வந்து உள்ளே மடிஞ்சு போகும். இந்த பேலட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, மேல் பகுதி இருக்குல்ல அது மேலே நாக்கினுடைய நுனி இப்படி இதாகும், மடிஞ்சு உள்ளே போகும். அப்படி மடித்து வச்சுட்டு நம்மளுடைய புருவு மத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதில் கவனம் வச்சுட்டுருக்காரு. இதுக்கு பேர் கேசரி முத்திரை. இதையும் வந்து தாராளமாக பண்ணலாம், இதுவும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் அப்படிங்கிறார். அடுத்தது ஜலந்தர பந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜலந்தர பந்தனம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, நம்ம வந்து அதே போல் சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம், இல்லை ஒரு கால் மேலே வச்சு உட்காருங்க, பத்மாசனம் போட முடிஞ்சவங்க போட்டு உட்காருங்க. இது என்ன பண்ணுன்னா அந்த முன்னாடி பார்த்த மாதிரியே மகாபந்தனம் இருந்தால் அந்த மாதிரியே தான், இந்த இப்படி தாடை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு மூச்சை நல்லா இழுத்து பிடிச்சி பக்கா ஃபோக்கஸ், மைண்டு வந்து ஒரு சின்ன ஆசோலேஷன் கூட இல்லாமல் புருவ மந்தியில் கவனத்தை வச்சுட்டு இப்படி அமைதி அப்படி பெசாமல் உட்காந்துருக்கணும். ஸோ இது வந்து என்னென்னா மகாபந்தனம் மாதிரியே தான், ஆனால் இந்த நம்மளுடைய அந்த பட்டக்ஸ் அதை வந்து இப்படி சுருக்கி விரிக்கிறதெல்லாம் கிடையாது, பெசாமல் அமைதியாக உட்காந்துருப்போம். மைண்டு எந்த வகையிலையும் வேவர் ஆகக்கூடாது, அமைதியாக இருப்போம் புருவ மந்தியில் கவனத்தை வச்சுட்டு. இது என்னென்னா சுரக்கக்கூடிய அமிர்தம் அப்படின்னு இருக்குல்ல, நம்மளுடைய தலையில் தான் வந்து ஆயிரம் முதல் தாமரை இருக்குது அப்படின்னும், அதிலிருந்து தான் இந்த அமிர்தம் அப்படிங்கிறது சுரக்கும் அப்படின்னும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது இந்த அமிர்தம் நம்மளுடைய அன்னாக்குழியிலேருந்து உள்ளே போகும்பொழுது நம்மளுடைய தொப்புளில் சூடு அப்படிங்கிறது இருக்கும். இந்த அமிர்தம் உள்ளே போன உடனே அந்த தொப்புளில் இருக்கக்கூடிய சூடு அந்த அமிர்தத்தை எரிச்சிரும். ஸோ அதனால் இது நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆசன முறையில் இப்படி அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்பொழுது அந்த சூடு வந்து கம்ப்ளீட்டாக மட்டு போயிடும். ஸோ அமிர்தம் உள்ளே போகும்பொழுது முழுக்க முழுக்க இந்த உடல் அப்படிங்கிறது புத்துணர்ச்சி ஆயிரும். ஒரு என்ன சாரிங்க என்ன சொல்கிறது, நம்ம வந்து இளமை ஆகக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது ஆயிரும். இந்த உடல் வந்து அவனுக்கு காயமானது அழியவே அழியாது. ஸோ இதுக்கு பேர் வந்து ஜலந்தர பந்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய. ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், யோகிகள் எல்லாமே இதை நிறையா பயிற்சி பண்ணுவது உண்டு அப்படின்ட்டு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தியான பந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ரொம்ப ஈஸி மாட்ரேட் மேலே காமிச்சதுக்கு வந்து இந்த ஈஸியான ஒரு விஷயம்னு பாருங்களேன். இது பயிற்சி பண்ணுனா குடுகுடு கிழவனும் இளமையான ஒரு ஒரு பாலகன் போல் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ என்னென்னா இது வழக்கமாக பத்மாசனம் போட்டு அந்த உட்காந்துட்டும் பண்ணுவாங்க, இல்லை இப்படி நிற்கும்போது இப்படி நம்ம டயர்டானோம்னா இப்படி முட்டிங்கல்ல கையை கொடுத்து இப்படி நிற்போம்ல, இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. வயிற்றை வந்து ஃபுல்லாக அப்படியே உள்ளே இழுத்துருவாங்க, அப்படி மூச்சு உள்ளே எடுத்திங்கன்னா வயிறு ஒடுங்கி உள்ளே போகும்ல, இந்த மாதிரி பண்ணுறதுங்க. இது உட்காந்துட்டும் பண்ணலாம், இந்த மாதிரி இப்படி குனிஞ்சிட்டும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணும்பொழுது வயிறு கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்கணும். இந்த காலங்காத்தால் எல்லாம் தண்ணியை குடிச்சிட்டு பாத்ரூமெல்லாம் போயிட்டு வந்துட்டு வயிறு காலியாக இருக்கும்ல, அந்த நேரத்தில் பண்ண வேண்டிய விஷயங்கள், கண்ட நேரத்துலலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி பண்ணும்பொழுது எவ்வளோ நாள், 6 மாதம் இதை பண்ணும்பொழுது கண்டிப்பாக இதை பயிற்சி பண்ணக்கூடியவன் மரணத்தை வென்றே தீர்வான் அப்படிங்கிறார், அன்டவுட்டட்லி அப்படிங்கிறார். ஸோ அவன் வந்து மரணத்தை வென்றே தீர்வான் அப்படிங்கிறார். ஸோ அன்டவுட்டட்லின்னு சொல்லி தத்தாத்திரேயர் சொல்ல மீனிங் எழுதுனவர் சொல்லியிருக்கார். ஸோ அந்தளவுக்கு அழுத்தமாக சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ மரணத்தை வென்றே தீர்வான்னு. அடுத்தது மூலபந்தனம், இதையும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஸோ இதுவும் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு காலை வந்து மடித்து உட்காருவோம், ஒரு கால் இது பத்மாசனத்தில் உட்கார மாட்டாங்க, சராசரியாக கால் மடித்து உட்கார மாதிரி இருக்கும், ஒரு கால் வலதோ இடதோ எதுனாலும் சரி, அந்த குதிங்கால் இருக்கு இல்லையா, அந்த குதிங்கால் நம்மளுடைய ஆசன வாயில் மேலே இப்படி பட்டிருக்கும். ஸோ அப்போ அந்த குதி மேலே தான் நம்ம உட்காந்துட்ருப்போம், சரியாக ஆசன வாய் வந்து அந்த குதி இப்படி அழுத்திட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னொரு கால் சராசரி இப்படி மடித்து வச்சுக்கலாம். இது பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அபான வாயு அப்படின்னு சொல்லக்கூடியது கீழ் நோக்கி இறங்கக்கூடிய வாயு, இது வலுக்கட்டாயமாக நம்ம அதை மேல் நோக்கி அழுத்துவோம். இது இது வந்து உடலினுடைய சராசரியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு செயல்பாட்டுக்கே மாறாக நடக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக குரு இல்லாமல் எதையும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க, இதெல்லாம் ரிஸ்க்கு. அப்போது அபான வாயு அப்படிங்கிறது மேல் நோக்கி போகும். அப்போ பிராணனும் அபானனும் நாதமும் விந்துவும் இது ரெண்டு ஒன்று சேர்ந்து ஓட ஆரம்பிக்கும். இது நடக்கும்பொழுது ஆப்வியஸ்லி என்னாகும், சூழ்மனை அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும், குண்டலியின் மேலே ஏறும், உடல் வந்து காயம் அழியாத ஒரு தன்மைக்கு போகும். பட் இதுவும் சித்த புருஷர்கள் பண்ணக்கூடியது, ரிஸ்க் ஃபேக்டர் உண்டு, பண்ணாதீங்க. குரு சொல்லி கொடுத்து நீண்டகால பயிற்சிக்கு பிறகு பண்ணுன்னு குரு சொன்னார்னா மட்டும் பண்ணுங்கள், இந்த மூலபந்தனம் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம். தனியாக அதுக்குன்னு ஒரு புக்கே இருக்குங்கிட்ட மூலபந்தனம் ஒன்று, ரொம்ப சயின்டிஃபிக்கலாக எழுதியிருக்காங்க, நான் அதை ஒரு நாள் வீடியோ அதை தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம் சரிங்களா. ஸோ இது மூலபந்தனம். அடுத்தது விபரீத கரணி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து நம்ம இந்த இடுப்பில் இப்படி கை வச்சுட்டு அந்த காலை அப்படி மேலே தூக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், இது சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது இந்த ஓடி போய் இந்த செவுத்து மேலே செவுத்தை நோக்கி படுத்துட்டு இந்த காலை செவுத்து மேலே வச்சுட்டு இப்படி உட்காந்துருப்போம் தெரியுமா, அந்த மாதிரி வயசில் நம்மளை அறியாமல் செஞ்சுருப்போம். உடம்பு பொத பொதன்னு ஆகவே ஆகாது, தொப்ப போடாது, உடம்பு ஒல்லியாக இருக்கும், பயங்கர ஆக்டிவாக இருப்போம். ஞாபகம் இருக்குது அந்த சின்ன வயசில் இதெல்லாம் நடந்தது, நான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் பண்ணுறது விட்டதுக்கு இந்த தலைவலி வராது, கழுத்து வலி வராது, எதுவுமே வராது, ஜாலியாக இருக்கும், சுகமாக இருக்கும். அப்படி படுத்துக்கிட்டால் எவ்வளவு தின்னனாலும் வயிறை அந்த சாப்பாட்டை எரிச்சிரும். என்ன காரணம் தெரியுங்களா, இந்த விபரீத கரணி அப்படிங்கிறது பண்ணுறதுனால தான். கேஸ்ட்ரிக் ஃபயர், அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த எரிக்கக்கூடிய தன்மை, இது ஜீரண சக்தியை பயங்கர அதிகப்படுத்தி விட்ரும் அப்படிங்கிறாரு. ஆனால் ஓ சங்கிருதி, ஸோ எப்பெல்லாம் இந்த ஓ சங்கிருதிங்கிறாரோ அதை ரொம்ப கவனமாக அழுத்தி பார்க்கணும்னு அர்த்தம். இதை பண்ணும்பொழுது விபரீத கரணி அப்படிங்கிறத பண்ணும்பொழுது நீ சாப்பிடக்கூடிய சாப்பாட்டினுடைய அளவும் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டினுடைய தன்மையும் சரியானது, சும்மா கண்டதெல்லாம் அந்த நூடுல்ஸு ஜங்க் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டீங்கக்கூடாது, சத்தான உணவும் தேவைப்படக்கூடிய அளவுக்கு உணவை சரியாக நீ சாப்பிடலை அப்படின்னு சொன்னால் இந்த ஜீரண சக்தி அப்படிங்கிறது அபரிமிதமாக வேலை செஞ்சு உன் உடலில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாத்தையும் உருக்கி உன்னை ஒல்லியாக்கி வளவளன்னு ஆக்கி விட்டுரும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த போஸ்டர் செய்யும் பொழுது சூரியகலை மேலிடவும் சந்திரகலை கீழே போகவும் வந்து ஆயிரும். ஸோ இதை வந்து கவனமாக பண்ணு. இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நிமிஷம் அப்படி நீ இடுப்பில் இப்படி கை கொடுத்துட்டு நிற்கிற மாதிரி பார்த்துக்கோ. அது வந்து கொஞ்சம் ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அப்படியே காலை வந்து இப்படி ரைஸ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தலையில் மட்டும் இப்படி நிற்கிற மாதிரி நீ வந்து போகணும். ஸோ அதுதான் ப்ராக்டிஸ்னுடைய மெத்தடு. அப்படி போகும்பொழுது ஒரு நிமிஷமாக கூட்டிகிட்டே வா. அப்போ ஒரு நிமிஷமாக கூட்டிகிட்டே வந்து எது உன்னோடய எண்டு பாயிண்ட்னா ஒரு சாமம் நீ அப்படி நிற்கணும். ஒரு சாமம்னா எவ்வளோனா 3 மணி நேரம். ஸோ அந்த விபரீத கரணையில் அந்த தலை மட்டும் இருக்கும், மொத்த உடம்பு இப்படி மேலே நின்றுட்டுருக்கும், அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு சாமம் 3 மணி நேரம் அப்படி இருக்கே அப்படின்னு சொன்னால் உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் தானாக காணாமல் போயிடும், அப்படி ஈஸியாக காணாமல் போயிடும். முடி கொட்டுறது எல்லாமே நின்று போயிடும், நிறையெல்லாம் வந்து மாறி போய் கருமையான நிறமாயிரும் அப்படிங்கிறார். இந்த ஒரு யோகா நீங்கள் 3 மணி நேரம் டெய்லியும் நிற்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு உடல் வந்து பயங்கரமான மாறுதல் அப்படிங்கிறதை அடையும். 6 மாதத்திற்குள்ளாக இது நடக்கும் அப்படிங்கிறார். ஸோ 3 மணி நேரம் தினமும் 3 மணி நேரம் நீங்கள் அந்த மாதிரி நிற்கிறீங்கன்னா 6 மாதத்திற்குள்ளாக நோய் நொடி எல்லாமே குணமாகி போய்
முடி கொட்டுறது நின்று முடியினுடைய அந்த வெள்ளத்தன்மையெல்லாம் மாறி கருமையான ஒரு நிலம், அப்புறம் இளமை ததும்ப நம்மளுடைய உடல் மாறும் அப்படிங்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து யோக முறைகளில், யோக ஆசன முறைகளில் நமக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். ஸோ இதெல்லாமே அந்த மூச்சை அடக்கி நிறுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகள் தான். ஏன்னா இப்படியே மேலே 3 மணி நேரம் நின்றுக்கும்போது நம்மளால் மூச்சு விட முடியாது, மூச்சு ஓட்டம் கம்மியாயிரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். இந்த மாதிரி ஆசன முறைகள்லாம் ஒரு குருவினுடைய துணையோடு பண்ணுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நல்லது. இதுக்கு கீழே வஜ்ரோலி அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்கிறார். ஸோ இதை வந்து திங்கக்கிழமை பார்க்கலாம். ஸோ அதோட நூல் உண்மையிலுமே முடியுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் திங்கக்கிழமை தான் தத்தாத்திரேயர் நம்மளுக்கு ஒரு டாட்டா சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார். ஸோ திங்கக்கிழமை இதை வந்து முடிச்சுக்குவோம். அந்த வஜ்ரோலி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளை கியூஎன்டேயில் சந்திப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நிறுத்தங்கள். நான் அவங்க இடத்துல நன்றி.